Hi friends, welcome to Career Education. இன்னைக்கு certs and indices இதுல வந்து ஒரு ப்ராப்ளத்தோட ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து SSC க்கு உங்களுக்கு SSC ல எல்லா எக்ஸாம்ஸ்க்கு MTS, CGL, CHSL எல்லா எக்ஸாம்க்குமே கேட்கக்கூடிய க்வெஸ்சன் தான். இப்போ பாருங்க √10 + 2 √21. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உள்ள இந்த ரூட்ல வந்து பிளஸ்க்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு டேர்ம் இருக்கணும். அந்த செகண்ட் டேர்ம்ல 2 ரூட்னு பிரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சம்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ நான் சொல்ல போறேன். இந்த ஷார்ட்கட்டா நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்ப 21 நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம்? எதால மல்டிப்ளை பண்ணா 21 வரும்? 7 3 சா 21 ஆ. இப்போ இந்த 7 ஐயும் 3 ஐயும் இந்த 7 ஐயும் 3 ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா இந்த நம்பர் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் டம் 10 வரணும். 7 + 3 10 10 வருதா? அதுலயே இந்த ஹையர் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ 3 7 சாரும் 10 தான். அதனால நீங்க 3 7 எழுதாம 7 3 சார் அதாவது பெரிய நம்பர் தான் மேல இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா √7 + √3 இதான் இதோட ஆன்சர். இங்க பிளஸ் இருக்கறனால நம்ம இங்க ஆன்சர்லயும் பிளஸ் தான் வரணும். இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா √7 - √3 இருக்கலாம், அல்லது √7 + வெறும் 3 இருக்கும், அல்லது 7 - √3 இந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி 21 வந்து 7 3 சா 21 எழுதலாம். மல்டிப்ளை பண்ணா 21 வரணும், ரெண்டையும் ஆட் பண்ணா 10 வரணும். அப்ப நீங்க வந்து ஹையஸ்ட் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். √7 + லோயஸ்ட் நம்பர் √3 னு எழுதணும். இப்போ இந்த சம் பாருங்க 11 ஃபர்ஸ்ட் டம் + 2 √30. 2 இருக்குது, ரூட் குள்ள ஒரு வேல்யூ இருக்குது. இந்த 30 எப்படி எல்லாம் படிக்கலாம்? இப்போ 5 6 ஆர் 30, 6 5 ஆர் 30, வேற 10 3 ஆரும் 30 தான். இப்போ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் 6 5 ஆர் 30 எழுதிக்கிறேன், 10 3 ஆர் 30 எழுதிக்கிறேன். இப்போ 6 ஐயும் 5 ஐயும் ஆட் பண்ணா 11 கிடைக்குது. ஆனா 10 ஐயும் 3 ஆட் பண்ணா நமக்கு வந்து 13 தான் வரும், 11 வராது. அதனால இதை எடுக்க முடியாது. 6 5 சார் 30 வே எடுத்துக்க போறோம். அப்ப என்ன பண்ணனும்? √6 + √5 இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க √17 + 2 √60. இப்போ 60 எப்படி எல்லாம் பிரிக்கலாம்? 10 6 சார் எடுத்து பிரிக்கலாம். 10 6 னா 10 ஐயும் 6 ஐயும் ஆட் பண்ணா 17 வராது. இன்னொரு மெத்தில எப்படி பிடிக்கலாம்? 12 5 சார் 12 5 சார் 16 எழுதலாம். மல்டிப்ளை பண்ண 12, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 12 + 5 ஆட் பண்ணுங்க, 17 கிடைக்குதா? அப்ப இந்த ஹையஸ்ட் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கணும். √12 இங்க பிளஸ் இருக்கறனால நம்மளோட ஆன்சர்லயும் பிளஸ் தான் இருக்கணும். √5 இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இதுலயே வந்து மைனஸ் வந்தா எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம். இப்போ பாருங்க மைனஸ்க்கு ஒரு 3 சம்ஸ் எழுதி இருக்கேன். இதுவும் அந்த பிளஸ் மாடலே தான். √5 ஒரு டேர்ம், மைனஸ் 2 கடுத்து ஒரு √6 இன்னொரு டேர்ம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு டேர்மா இருக்கணும், இதுக்கு முன்னாடி 2 இருக்கணும். இப்ப அதே மெத்தட் தான். 6 எப்படி எழுதலாம்? 3 2 சார் 6 எழுதலாமா? ஹையஸ்ட் நம்பரை மேல எழுதிக்கோங்க, லோயஸ்ட் நம்பரை கீழே எழுதிக்கோங்க. இப்ப அதே தான் √3 மைனஸ் √2. ஏன்னா இங்க வந்து மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ஆன்சர்லயே மைனஸ் தான் எழுதணும். √2 திஸ் இஸ் ஆன்சர். இப்ப பாருங்க 24 8 3 சார் 24 எழுதலாம், 12 2 சார் 24 எழுதலாம், 18 3 ஆட் பண்ணுங்க 11, நமக்கு 10 வரணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இந்த ரெண்டே ஆட் பண்ணனும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வரணும். பட் 8 + 3 11 இருக்கனால அது வராது. இப்ப 12 + 2 இதுவும் பார்த்தீங்கன்னா வராது. வேற என்ன பண்ணலாம்? 6 4 சார் 24. சோ இதுவும் வராது, இதுவும் வராது. 6 4 சார் 24, 6 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணா 10. ஓகே, ஹையஸ்ட் நம்பர் தான் மேல எழுதணும். எழுதியாச்சு √6. இங்க மைனஸ் இருக்கறனால ஆன்சர்லயே மைனஸ் √4. கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். நம்ம ஷார்ட்கட்ல செய்யறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா செய்யறோம்னு சொல்லி தப்பு மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா √6 + √4 ஒன் ஆஃப் த ஆன்சரா இருக்கும். √6 மைனஸ் வெறும் 4 வந்து ஒரு ஆன்சரா கூட கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த சம்க்கு வந்து இன்னொரு ஆன்சரும் சொல்லலாம். இப்ப பாருங்க இது √4 ஆ, √4 ஓட வேல்யூ என்ன? 2. அப்ப திஸ் ஒன் ஆர் ஆப்ஷன்ல வந்து √6 - 2 இருந்தாலும் அந்த ஆன்சரையும் நீங்க எழுதலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா, அந்த ரூட்டுக்குள்ள இருக்கும் போது அது வந்து ஸ்கொயர் ரூட், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டா இருந்துச்சுன்னா அதை நீங்க வெளியில எடுத்தோம் அது ஆப்ஷன்ல கேட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்க 17 - 2 √60. இப்ப 16 பார்த்தாலே 10 6 சார், 10 ஐ 6 ஆட் பண்ணா 17 வராது. 12 5 சார், 12 ஐ 5 மல்டிப்ளை பண்ணா 16, 12 ஐ 5 ஐ ஆட் பண்ணா 17. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்குது நமக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் தான் இருக்கான்னு பாத்துக்கோங்க. 12 இங்க மைனஸ் இருக்கறனால நம்ம மைனஸ் எழுதுறோம். √5 திஸ் இஸ் தி ஆன்சர். உங்களுக்கு இந்த ஆன்சர் வியூ ஆகல, √12 - √5ன்றது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்க 7 + 4 √3. ஆக்சுவலா நான் லாஸ்ட் ரெண்டு மெத்தட் சொன்னதுல பாத்தீங்கன்னா இங்க 2 இருந்துச்சு, நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். அப்ப ஷார்ட்கட்டை நம்ம அப்ளை பண்ணோம்.
இப்போ இந்த இடத்துல 2-ஐ நம்ம மாத்த முடியுமா? மாத்தலாம். இந்த 4-ஐ வந்து 2 2 4 எழுதலாம். அப்ப ஒரு 2-ஐ இங்க வெளியில வச்சுப்போம், இன்னொரு 2-ஐ ரூட்டுக்கு உள்ள கொண்டு போறோம். அப்ப எப்படி எழுதலாம்னா, √7 + 2 அகைன் இந்த 3 அப்படியே இருக்கு, இந்த 2-ஐ உள்ள கொண்டு போறோம். உள்ள கொண்டு போனா எப்படி வரும்னா 4. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூட் இந்த ரூட் 4 ஓட வேல்யூ என்ன? 2. ரூட்டை விட்டு வெளியில எடுக்கும் போது தான் அது வந்து இந்த இடத்துல 2-னு வந்திருக்கும் நமக்கு. அப்ப இந்த 2-ஐ வந்து நம்ம உள்ள கொண்டு போறோம் அப்படின்றப்ப 4-னு எழுதணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க ரூட்டுக்கு வெளியில இருக்கு, இந்த ரூட்டுக்கு வெளியில தான் இந்த 2-ஐ பிரிச்சிருக்கோம். இந்த 2-ஐ வந்து ரூட்டுக்கு உள்ள கொண்டு போகும்போது 4-னு எழுதணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க. இப்ப இதோட வேல்யூ என்ன? 7 + √3 4 12 எழுதியாச்சு. இப்ப நம்மளுடைய அந்த ஷார்ட்கட் மெத்தட்ல இருக்க மாடல் பாருங்களேன், 7 ஒரு டேர்ம் பிளஸ் 2 அடுத்து ஒரு டேர்ம் இருக்கு. இப்ப இந்த 12-ல பிரிங்க, 6 2 12 ஆட் பண்ணா கிடைக்காது. அடுத்து 4 3 12 4 × 3 ஆட் பண்ணா 7 வரும். அப்ப இது வராது, இதுதான் ஆன்சர். சோ √4 இங்க பிளஸ் இருக்கனால +√3 தான் உங்களோட ஆன்சர். இன்னொரு சம் சொல்லி தரேன் பாருங்க, √28 − 10√3. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 2 இருந்தா நம்ம ஷார்ட்கட்ல ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு 2 இல்ல, பட் 2-ஐ நம்ம வந்து மாத்த முடியுமானா? முடியும். ஏன்னா 2 5 10 எழுதிக்கிடலாம். பாருங்க, 28 − 1 2 அதாவது ரூட்டுக்கு வெளியில ஒரு 2 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 5 அப்ப ரூட்டுக்குள்ள கொண்டு போனா என்னவா மாறும்? 25. ஏன்னா √25 உள்ள இருந்த 25 தான் நம்ம வெளியில எடுத்தா 5-னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சோ இந்த 5-ஐ நம்ம உள்ள ரூட்டுக்குள்ள கொண்டு போறோம்னா 25 தான் எழுதணும். சோ √3 × ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, 25. சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன? 28 − 2 325 = 75 வந்துச்சா? இப்ப நம்மளுடைய ஷார்ட்கட் அந்த மெத்தட்ல இருக்கா, நம்ம இதுக்கு வந்து ஷார்ட்கட் அப்ளை பண்ணிடலாம். இப்ப 75 எப்படி படிக்கலாம்? 28 வேணும், அதனால பார்த்தோன்னே தெரியுது 25 3 75 25 3-யும் ஆட் பண்ணோம்னா 28. சோ இது பிக்கஸ்ட் நம்பர் தான் எழுதியிருக்கோம், √25. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ், இங்க √3 இந்த டேர்ம். இதுதான் இதோட ஆன்சர். நம்ம இந்த மைனஸ் வந்து இந்த ஆன்சருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுமே தவிர இங்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. இந்த இடத்துல வந்து அஸ் யூஷுவல் நம்ம வந்து 25 3 ஆட் பண்ணாதான் 28 வரணும். நெக்ஸ்ட் மெத்தட், இப்ப இந்த மாடல் பாத்தீங்கன்னா √5 + √21. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு இந்த இடத்துல 2 இருந்தா நம்ம ஈஸியா ஷார்ட்கட் அப்ளை பண்ணிடலாம். அப்ப 2 வர மாதிரி என்ன செய்யலாம்னா, இந்த ஹோல் நம்பரையே, இது ஒரு டேர்ம் இருக்கு பிளஸ்க்கு அப்புறம் இது ஒரு டேர்ம், முன்னாடி 2 மட்டும் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு மிஸ்ஸிங். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ரூட்டுக்குள்ள ஒரு 2-ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 2-ஆல டிவைட் பண்ணலாம். இந்த ஹோல் டேர்ம் செய்யும், அதாவது இப்படி பிராக்கெட் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பிராக்கெட் பண்ணிட்டீங்கன்னா 2-ஆல மல்டிப்ளையும் 2-ஆல டிவைட் பண்ண போற இந்த ஹோல் டேர்மையும். ஒரு நம்பர்ஸ் ஒரு வேல்யூஸ நம்ம எதால மல்டிப்ளை பண்றோமோ அதாலேயே டிவைட் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ மாறாது. ஏன்னா இந்த 2 × 2 கட் பண்ணுங்க, இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்ப 1 × 1 இந்த நம்பர் தான், இந்த வேல்யூ தான், அதனால மாறாது. சோ நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா 2-ஆல மல்டிப்ளை பண்ணி 2-ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இல்ல எதுனாலும் எந்த இப்ப பிளஸும் மைனஸும் அந்த மாதிரி தான். இப்ப 2-ஆல ஆட் பண்ணி 2-ஆல மைனஸ் பண்ணாலும் 2 + 2 − 2 ஜீரோ ஆயிடுமா? பட் நம்மளோட கன்வீனியன்ட் சம் கன்வீனியன்ட்டுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க இது எப்படி மாறும் பாருங்க. இப்ப இந்த 2-ஐ ஃபர்ஸ்ட் நான் இங்க கொண்டு வர்றேன், மல்டிப்ளை பண்றேன், அடுத்து இங்க, சரியா? இந்த மல்டிபிளிகேஷன் நியூமரேட்டர்ல உள்ள 2-ஐ 5 2 10 இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்ப இங்க மல்டிப்ளை பண்ணும்போது +2, ஏன்னா ரூட்டுக்கு வெளியில தான் இந்த 2 இருக்கு, அதனால √21 இது எழுதிக்கலாம். இந்த டிவைடட் பை 2 இருக்கு இல்லையா, டிவைடட் பைலயும் ஒரு 2 இருக்குது. இது இந்த ஹோல் ரூட்டுக்கும் வெளியில கொண்டு வர்றேன். அப்ப எப்படி எழுதுறா? 1 / √2 எழுதிக்கிடலாம். இந்த 2-ஐ நான் வந்து இது வந்து ரூட்டுக்குள்ளதான் இருக்கு, அப்ப நம்ம இந்த ரூட்டை விட்டு வெளியில கொண்டு வரும்போது 1 / √2 தான் எழுதணுமே தவிர வெறும் 2 எழுதக்கூடாது. சோ 1 √2. இப்ப இந்த ஃபார்மேட் நம்ம ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? இப்ப இத பிரிங்க, 7 3 21 7 × 3 ஆட் பண்ணா 10 வரும். ஓகே, அப்ப 7 ஹையஸ்ட் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா √7 + √3 இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாடல் சம் வந்து நீங்க நார்மல் மெத்தட்லலாம் நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட்ல அப்ளை பண்ணும்போது வித்தின் ஒரு 10 to 20 seconds ஆன்சர் பண்ணிடலாம். அதுவும் இப்ப இந்த 2 √21 நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, இந்த மாடலே கிடைச்சிச்சுன்னா ஈஸியா 7 3 √7 + √3 அவ்வளவுதான். 5 seconds கூட இந்த சம் மாடலுக்கு ஆன்சர் பண்ண வராது. SSC ல இந்த சம்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க.
இப்ப இந்த இதுல அப்படிதான் பாருங்களேன், இங்க டூ இருக்குது, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். அப்ப த்ரீ டூ சார் சிக்ஸா, இங்க டூ இருக்கு, அப்ப ரூட் த்ரீ மைனஸ் இருக்கனால மைனஸ் ரூட் டூ. இதுவும் இந்த மாதிரி செஞ்சாலும் ஃபைவ் மினிட்ஸ் கூட, ஃபைவ் செகண்ட்ஸ் கூட உங்களுக்கு டைம் ஆகாது. இப்ப இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றோம்னா இட் மேபி ஒரு 10 to 20 seconds எடுக்கும். நீங்க இந்த மாதிரி மாடல்ஸை வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும் போது இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பதான் எக்ஸாம் டைம்ல வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் இந்த ஷார்ட்கட் நம்ம அப்ளை பண்ணலாம்னு. சோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா டூ இல்ல, டூ இல்லன்னா டூ ஆல் மல்டிப்ளை பண்ணி டூ ஆல் டிவைட் பண்ணணும். சோ அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அதே மாதிரி இப்ப ஃபோர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூல இருக்கு, ஃபோர் இருக்கு அல்லது டென் இருக்குன்னா அந்த இந்த இடத்துல நம்ம டூ கொண்டு வரதுக்காக அதை பிரிச்சுக்கலாம். டூ டூ சார் ஃபோர், டூ ஃபைவ் சார் டென்னு பிரிச்சுட்டு இந்த டூ இங்கே கொண்டு வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஷார்ட்கட் அப்ளை பண்ற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஷார்ட்கட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.